ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டிஎம்எம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் நடிகரோடு நடித்ததால் மட்டும்தான் என்னுடைய சினிமா வாய்ப்பிலே வந்து கம்ப்ளீட்டாக வந்து பறிப்போச்சு அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு கதறாரு நடிகை மணிஷா குயிராலா ஸோ யார் அந்த நடிகர் அப்படின்றத வேண்டிட்டு எல்லா வீட்டுக்குள்ளேயும் போய் பார்க்கலாம் ஸோ மணிரத்னம் இயக்கிய மும்பை படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு தான் மனிஷா கொய்ராலா மணிரத்னம் இயக்கத்திலே வந்து ஷாருக்கானு நடித்த அந்த உயிரை படத்துலேயும் வந்து இவர் தான் நாயகியாக வந்து நடித்தார் இயக்குனர் ஷங்கர் இயக்கத்தில் முதல்வன் இந்தியன் அப்படின்னு சொல்லி பல படங்களில் வந்து நடிக்கவும் செஞ்சார் எல்லாமே வந்து ஒரு டாப் ஸ்டார் தர ஹீரோஸ் கூட தான் வந்து ஜோடி போட்டு நடித்தார் தமிழ் சினிமாவின் ஸ்டார் இயக்குனரான மணிரத்னம் ஷங்கர் படங்களை நடித்த மனிஷா கோயிலெல்லாம் மிக விரைவிலே வந்து ரசிகர்கள் மனிதில் வந்து இடம் பிடிச்சார் தான் சொல்லணும் மும்பை எக்ஸ்பிரஸ் படத்தில் கமலுக்கு ஜோடியாகும் போல் பாபா படத்தில் ரஜினிக்கு ஜோடியாகவும் வந்து நடிச்சிருந்தார் ஆனால் ரஜினி படங்கள்லேயே வந்து மிக மோசமான தோல்வியை தழுவிய படம் பாபாதான் ஸோ ஆன்மீக கருத்துக்களை மையமாக கொண்ட அந்த படத்தில் வந்து அதிரடி காட்சிகள் எதிர்பார்த்து வந்த ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றம் தான் மிஞ்சிஷன்னு சொல்லலாம் இந்த படத்தால் நஷ்டமடைந்த தயாரிப்பாளர்களுக்கு பட விநியோகஸ்தர்களும் ரஜினி வந்து பணத்தை வந்து திருப்பி கொடுத்தாரு அப்படின்றத வந்து அந்த காலத்தில் பேசப்பட்ட ஒரு செய்தி ஸோ இந்த படத்தின் படுதோல்விக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் வந்து மனிஷா அளவுக்கு பட வாய்ப்புகள் வந்து ரொம்பவே குறைஞ்சி போச்சு மற்ற மொழி படங்களிலும் அவருக்கு போதிய வரவேற்பு வந்து கிடைக்கல ஏன்னா இந்த கடந்த மற்ற மொழி படங்களிலும் அவர் நடித்த பாபா படத்துக்கு முன்னாடி பல மொழி படங்களில் பல படங்கள் நடித்தார் இல்லையா ஸோ அந்த படங்களில் வந்து பயங்கரமான ஃப்ளாப் ஆச்சு கடைசியாக பாபா படமும் ஃப்ளாப் ஆனதால் எல்லாருமே வந்து இந்த நடிகை வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க இதனால் பட வாய்ப்புகள் இல்லாத நிலைக்கு தள்ளப்பட்டார் மனிஷா கோயிலா ஸோ இவரை பற்றினா சில வீடியோஸ் எல்லாம் வந்து இணையத்தில் வைரலாச்சு ஸோ அதாவது பல பேரோடைய வந்து உறவு கொள்கிற மாதிரியான வீடியோஸ் அதாவது படங்கள் வந்து இவரா அப்படின்றது தெரியல ஆனால் இவர் மாதிரி இருக்கக்கூடிய நடிகையாக இவரா அப்படின்றது விஷயம் மட்டும் தெரியல ஆனால் அந்த வீடியோ வந்து ரிலீஸ் ஆகி இந்த மாதிரி நடிகை இந்த லெவலுக்கு வந்து இறங்கிட்டாங்களே பட வாய்ப்பான வசதிக்காக அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசப்பட்டாங்க மோஸ்ட்லி நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாருமே வந்து அந்த வீடியோ ரொம்பவே பிரபலமாக பார்த்துருப்பீங்க நிறைய பேர் வந்து பல வேலைகளை பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு ஸோ அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்களா இல்லையான்றது ஸோ நான் கூடிய சீக்கிரம் நம்முடைய டெலிகிராம் சேனலில் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கான வேலைகளை பார்க்குறேன் ஸோ இது பற்றி சமீபத்திய நேர்காணலில் ஒன்றில் பேசிய மனிஷா கோயிலாக பாபா படத்தின் தோல்வியால் கடுமையாக பாதிக்கப்பட்ட நான் ரஜினியுடன் நடித்த இந்த படம் சரியாக போ போகலை அதனால்தான் வந்து எனக்கு அதுக்கப்புறம் கதாநாயகியாக நடிக்கும் பட வாய்ப்புகளே இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஆனால் அந்த படம் நடிக்கும்போது அவர் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அதுவும் ஒரு காரணமாக வந்து சொல்லப்படுது ஸோ ரஜினி கூட நடித்ததால தான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் சினிமா வாய்க்கு வாய்ப்பே வந்து பறி போச்சு அப்படின்னு சொல்லி பொது வெளியில் வந்து மனிஷா கோயிலாக சொல்லிகிட்டு புலம்பி தீர்த்தட்டுக்காரர்கள் தான் சொல்லும் ஸோ மற்ற நடிகைகள் எல்லாமே ரஜினி கூட எப்போ நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் வந்து இவர் இந்த மாதிரியான விஷயம் சொன்னது எல்லாருக்குமே வந்து ஒரு விமர்சிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் மாறுச்சு ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ்ன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோவில் வந்து கோவிந்த் வந்து நல்லா பயங்கரமாக மனுஷா கோயிலால் எப்போ கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லி எப்போ பாயலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணியிருந்தாரு போல் அந்த மாதிரி போட்டு ஜூஸ் எடுத்துட்டாருன்னு சொல்லலாம் ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னதான் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் செவன்டி எம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்